ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் மெனு. இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி வீட்டிலே சிம்பிளாக பண்ண போகிறோம். வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நூடுல்ஸ் வேக வச்சுப்போம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 கப் வந்து 1.25 லிட்டர் தண்ணி. தண்ணி நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நூடுல்ஸ் 180 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இதை ரெண்டாக உடச்சி உள்ளே சேர்த்துடுவோம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நூடுல்ஸ் பேக்கெட்லேயே எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் 2-3 நிமிஷம் போல் வேக வைக்க போகிறேன். நூடுல்ஸ் வந்து ரொம்ப குழைவாக வெந்துடக்கூடாது. 85% அளவுக்கு குக் ஆனால் போதும். நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடுவோம். இது மேலே பச்சை தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா அலசிக்குங்க. அப்போ தான் இதில் இருக்க ஸ்டாச் எல்லாம் போய் நூடுல்ஸ் நல்லா ஒட்டாமல் தனித்தனியாக வரும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். நூடுல்ஸ் பார்த்திங்களா, அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம். வெங்காயத்தால் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து 30 செகண்ட் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிடுங்க. 1 சின்ன சைஸ் வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுவோம். இப்போ காய்கறிலாம் சேர்த்துப்போம். 1/4 குடை மிளகாய் மெல்லிசாக நறுக்குனது, 1 மீடியம் சைஸ் கேரட் மெல்லிசாக கட் பண்ணது, 1 கப் அளவுக்கு கோஸ். இப்போது ஹை ஃப்ளேமில் நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. காய்கறிலாம் 1 1/4 பதம் வெந்தால் போதும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா சாப்பிடும் போது அது கிரன்ச்சியாக இருக்காது. இப்போது தீயை குறைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் இது கூட சேர்த்துருவோம். இப்போ லைட்டாக 1 தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது தேவையான சாஸஸ் எல்லாம் சேர்த்துருவோம். டார்க் சோயா சாஸ் 1/2 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் பிரேக் ஆகாமல் இந்த சாஸ் எல்லாம் நல்லா நூடுல்ஸில் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைனீஸ் ரெசிபி எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் அதுலேருந்து வர புகையோட ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இதை 1 தடவை கலந்து விட்டுருங்க. அட்டகாசமான ரோட்டுக்கடை நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சாராஸ் மெனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.